Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் பெப்பர்ஸ் டிவியின் சார்பாக டகுல்.com நிகழ்ச்சியின் மூலமாக இந்த சிரிப்பு பட்டிமன்றம் தமாசு பட்டிமன்றத்தின் சார்பாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப சோகா இருக்குது. ஆனா இங்க உட்காந்துக்கிற நாலு மொகர கட்டிங்களை பார்க்கும்போது ரொம்ப சோகமா இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு அவ்வளோ சீரியஸான தலைப்பு பார்த்தீங்களா. ஏதோ நம்ம வந்து கல்யாணத்துக்கு நம்ம வந்து இந்த குரூப் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி எல்லாம் அந்த பக்கமே பாத்துக்கிறாங்க பாத்தீங்களா. இவங்களாம் எங்க கூட வந்த பேச்சாளர். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு அந்த அளவு ரொம்ப கஷ்டமான ஒரு தலைப்பு எடுத்திருக்கோம், அதை பத்தி சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடி இந்த நாதாரி பயில மன்னிக்கணும், இந்த நாலு பெருந்தகைகளை நம்ம வந்து இங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆகணும். பக்கத்துல இந்த பக்கத்துல வந்து இந்த அணியை தலைமை தாங்கி நடத்துறதுக்கு இவர் தான் சிறப்பா நடிப்பாரு, ரொம்ப சோகா நடிப்பாரு, ரொம்ப சிறப்பாக நடிப்பாரு அப்படின்ட்டு இவரே சொல்லிக்கிட்டு எல்லா ப்ரோக்ராமும் கெட்டு குட்டி செவராக்குற ஒரு அற்புதமான மாமனிதன் இந்த கோதண்டம். நம்ம மட்டும் பேசினா போதுமா, நம்ம பேச்சுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்ட்டு அந்த பிள்ளைய பிடிச்சின்னு கூப்பிட்டு வந்துக்கிறார். அந்த பிள்ளை எப்படின்னா, அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உண்முகம் தெரிகிறது, மழையில் நனைஞ்ச அந்த காளான் எப்படி பிஞ்சு ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குமோ அது மாதிரி இல்லாமல் நல்லா நேத்து பூத்த தாமர் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்க அந்த பொண்ணு பேர் என்னன்னா லாவண்யா. பட்டிமன்றத்தில் பேசுறவங்க, நிறைய நகைச்சுவை இதில் நடிக்கிறவங்க, நிறைய சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சீரியஸாகவும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தலை வெடிச்சு போற மாதிரி ஒரு கேள்வி, இவங்க என்னத்தை தான் பேச போறாங்க அதை அப்புறம் சொல்றேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அடேங்கப்பா, ஒரு ஸ்கூலையே வழிநடத்துற அளவுக்கு ஒரு வாத்தியாரு, நல்ல வாத்தியாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா சேனல்லையும் இந்த பட்டிமன்றத்துக்குனா சிறப்பாக பேச போயிடுவார், இல்லை பேச்சு போட்டினாலும் சிறப்பாக பேச போயிடுவார் அண்ணன் சிவகுமாரன். இந்த பக்கம் சொல்லவே வேணாம், இந்த தமிழ்நாடு மாத்திரமில்ல இந்திய லெவலில் தான் ஒருத்த மட்டும்தான் கரெக்டான பர்ஃபெக்ஷனான மிமிக்ரி, அவருக்கு நாலஞ்சு கலைமாமணி விருது வேணும் அப்படின்னு வாங்க வந்தார் இவரே போய் அங்கே போய். பட் அவங்க கொடுக்கல, ஆனால் இவருக்கு ஒரு நினப்பு, நாலஞ்சு கலைமாமணி விருது வாங்கினா நம்ம நிறைய பேமெண்ட் வாங்கலாம். அப்படிப்பட்ட நல்ல மனிதன், ஆனால் நல்லா பண்ணுவார் மிமிக்ரி. இப்போது நாலு பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு, இப்போ நான் தான் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். பட் நான் அந்த பெருமையை வந்து எதிர்பார்க்கறதில்ல, நமக்கெல்லாம் பெருமை வேணாம். நான் வந்து நல்ல நடிகன் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது, நீங்கள் பார்த்தா சரி, ஏன்னா நான் சொல்ல மாட்டேன் என்னை பற்றி, நானே சொல்லிக்க மாட்டேன், நிறைய ஷோ பண்ணுவேன் பட் நான் சொல்ல மாட்டேன். நானே நல்லா பேசுவேன், நல்ல ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், நல்ல ஒரு நடுவர் அப்படின்னு நான் என்னைய பற்றி நான் சொல்லிக்க விரும்பலைங்க, என்னைய பற்றி நான் சொல்லிக்க விரும்பலை, நீங்களா தெரிஞ்சுங்க. ஆரம்பிச்சிடுவோம். இன்றைக்கி என்ன பட்டிமன்ற தலைப்புனா, இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதுக்கு, அதாவது ஒரு அழகான ஒரு பழமொழி இருக்குது, கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்வாங்க. ஸோ கல்யாணம் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயம், கண்டிப்பாக நடக்கணும், நடந்தே தீரணும். இப்படித்தான் நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கல்யாணத்துக்கு போகும்போது தான் தெரியுது, அங்கே எப்போ மழையில் நனைஞ்சு உள்ள நேரம் செருப்பை கழட்டி வெளியே வச்சுட்டு உள்ளே போனேங்க. பட் வரும்போது பார்த்தேன் நாலு செருப்பு இருந்தது என் பையில். எப்படி, நீ தான் எடுத்து போட்டிருப்ப? நானே எடுத்து போட்டுன்னு வந்துட்டேன். அது பிரச்சனை இல்லை, இப்போ நமக்கு அதெல்லாம் நம்ம நம்மளை பற்றி சொல்லக்கூடாதுங்க, அது விஷயம் கிடையாது. நம்மளை பற்றி நீ என்னையான் சேர்க்குற, உன்னை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதான் அதான் இன்னைக்கு என்ன விஷயம்னா, கல்யாணத்திற்கு அதிகம் செலவு செய்வது விஷயத்துக்கு வந்துட்டல, கல்யாணத்திற்கு அதிகம் செலவு செய்வது சாப்பாட்டுக்கா கல்யாணத்திற்கு அதிகம் செலவு செய்வது சாப்பாட்டுக்கா சத்திரத்துக்கா? சாப்பாட்டுக்கு தான் அப்படின்ட்டு அணியை தலைமை தாக்குறது நம்ம சிவகுமார் அண்ணன், அதுதான் கண்டிப்பா அதுதான் அப்படின்ட்டு உறுதுணையா இருக்கிறது நம்மளுடைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் முருகன் இருக்காங்க, ரெண்டு பேருமே இருக்காங்க. சாப்பாட்டுக்காயா செலவு அதிகமாகுது, சத்தத்துக்கு தான் அப்படின்னு பேசுறதுக்கு நம்மளுடைய கோதண்டானே, அப்புறம் வந்து நம்ம அந்த அக்கா லாவண்யா அக்கா, ரெண்டு பேருமே வந்து அதுக்கு பேச போறாங்க. ஸோ இப்போ முதல்ல வந்து கல்யாணத்திற்கு அதிகம் செலவு ஆகுது சத்தத்துக்கு தான் அப்படின்ட்டு அதனுடைய அணியின் ஒரு நாயகன் தலைமை தாங்கி கொண்டிருக்கும் கோ தண்டம் அவர்களை பேசுமாறு. மதிப்பிற்குரிய பெப்பர்ஸ் டிவி நேயர்களே, ஓ நம்மள இல்லையா, மரியாதைக்குரிய இரண்டு அணியில் பேச வந்திருக்கும் அன்பு தோழர்களே, இதுக்கு என்ன சொல்லையா, மரியாதை என்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல முடியாது நடுவர் அவர்களே. ஏன் கேட்டா, மரியாதைக்கு மிஞ்சி ஒரு எழுத்து நான் தேடிட்டு இருக்கேன். மானம் மரியாதை இருக்கிற மனுஷனை பத்தி பேசணும்னா
அதுக்கு ஒரு வார்த்தை வேணும். தமிழ் இலக்கணம் இலக்கியம் ஆகிய வார்த்தைகளில் தேடி எடுத்து உங்களுக்காக ஒரு வார்த்தையை தேடினா கிடைக்கல. என்ன பண்ண முடியும்? ஒன்னும் வேணாப்பா, நீ விஷயத்துக்கு வா. சாப்பாட்டுக்கு விலை எவ்வளவு வேணா குறைக்கலாம் சார். சாப்பாட்டுக்கு ரெண்டு இட்லி போதும்னு சொன்னா ரேட்டு குறைச்சிடுவான். ஒரு பூரி போதும்னா ரேட்டை குறைச்சிடுவான். சத்திரத்துல ஒரு ரூம் யூஸ் பண்ணனால ரேட்டை குறைக்கும். சோ சத்திரத்துக்கு அவன் வாங்குற அமௌண்ட் வாங்கியே தீருவான். இதுல மாற்றமே கிடையாது. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வர கூட்டத்தை விட சரக்கடிக்கிற கூட்டம் ஜாஸ்தி கல்யாணத்துல. அப்ப ஹால் பெருசா இருக்கணும். பாட்டு கச்சேரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். ஆள் பெருசானா ரொம்ப குண்டா இருக்கணும்ன்றீங்களா? அந்த ஆள் இல்ல நடுவர்களே, உங்களுக்கு அறிவு இல்லைன்றது அடிக்கடிக்கு ப்ரூவ் பண்றீங்கன்னு நான் சொல்லல. எதிரணியில பேசிட்டு தாங்க வரும்போது. வேணாம் வேணாம், நீ பேசுற மாதிரியே பேசு. இப்பெல்லாம் சத்திரத்துல புக் பண்ணும் போது ரெண்டு பொம்பளை பசங்க முன்னாடி நிக்கிறாங்க. எதுக்கு? வாங்க வாங்க, கல்யாண சத்திரத்துல புக் பண்ணுங்கண்ணா. இல்ல இல்ல, இந்த வரவேற்புக்கு அழகா லிப்ஸ்டிக் எல்லாம் வச்சு ரொம்ப ஒரே ஒரு பூரி, அதுவும் வடை சைஸ்ல. பூரியே வடை சைஸ்ல இருந்தா வடை எந்த சைஸ்ல இருக்கும்? போடவே மாட்டான். போதுமா? அப்புறம் என்னங்க? ஒரு பூரி ஒரு தோசை வச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவன் அடுத்த தோசை கேட்கறதுக்குள்ள அடுத்த ரோல நின்றுட்டு இருப்பான். வரமாட்டான், வரமாட்டான். அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சு கையை கழுவிட்டு போயிட்டு வர வேண்டியதா? முடிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் ஒண்ணு உங்களை நான் கேட்கணும்னு ஆசைப்படுற நடுவர்களே. தவறுப்பா, பணத்தை தவிர எது ஒன்னாலும் கேள்வி நான் கொடுக்குறேன். உங்களுடைய உண்மையான சுயரூபத்தை பப்ளிக்கா சொன்னதுக்கு சந்தோஷம். சாரிப்பா, சாரி சாரி, எதை கேட்டாலும் கொடுக்க கேளு. இப்போ நான் தெரியுமா? உங்களதான் ரொம்ப நாளா தெரியுமேப்பா. அது துண்டு ஐட்டம் நடுவர்களே, நீ எங்க பாத்துக்க போற? நான் அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்கு. நான் கடக் ரொட்டி. என்ன ரொட்டி? கடக் ரொட்டி. கடக்குன்னு சொல்றாதப்பா, மெதுவா சொல்லு. கடக் ரொட்டியா? ஆமா. நாங்க வந்து கடை ரொட்டியை கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னங்க கடக் ரொட்டி? உண்மையிலே கேட்டு பாருங்க நடுவர்களே, கடக் ரொட்டி நான் பன்னீர் பட்டர் மசாலா மஷ்ரூம். யோ, அசிங்கசிங்கமா பேசாதியா. மைக்க கொடுத்துருந்ததுக்காக தப்பு தப்பா பேசாத. என்ன சொன்ன லாஸ்டா? காளான். காளா? நீ வேற ஏதாவது காதல? எனக்கு வேற ஏதாவது? அதுதான் மஷ்ரூம். மஷ்ரூம். இப்போ இந்த ஐட்டம்லாம் சேர்த்து 60 ரூபாய் கொடுறான்னா சைஸ் சின்னதாகி கொடுத்துருவான். ஓ, இந்த ஐட்டம்லாம் 60 ரூபாய் கொடுக்குறான். கொடுத்துருவான். இந்த ஐட்டம்லாம் சேர்த்து சின்னதாகி கொடுத்துறான். ஆமா, 60 ரூபாய்க்கு. எனக்கு 3.5 லட்சம் ரூபாய் சத்திரத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுன்னா அவன்னா பில்டிங்க கம்மி பண்ணி கொடுக்க முடியும். அந்த அமௌண்ட்க்கு தான் என்ன பே பண்ணுமோ அந்த அமௌண்ட் கேட்ட மாதிரி மாத்த முடியாது நடுவரவர். நீ 50 பேர் போனானே, 100 பேர் போனானே, உனக்கு கொடுக்க வேண்டியது அந்த சத்திரம். அதுக்கு என்ன பைசா? அதை வாங்கிறானே. அதை வாங்கி தான் தீருவான். ஆமா, முந்தின நாள் ரிசெப்ஷனுக்கு மாப்பிள்ளை வீட்டு பொண்ணு வீட்டு சேர்ந்தே 300 பேர் தான் வருவான். ஓ, காலையில சொந்த பந்தங்கள் 50 பேர் தான் இருப்பான். ஆமா, ஒரு சாப்பாடு 100 ரூபாய்னு கணக்கு போடுங்க நடுவரவர்களே. 300 பேருக்கு 100 ரூபாய் வீதம் கணக்கு போட்டா 30,000 ரூபாய் தான் ஆகுது. இல்ல இல்ல, உண்மையில ஒரு காரணம் இருக்கு நடுவர் அவர்களே. இப்ப எல்லாம் ஏசி ஹால் புக் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த மாப்பிள்ளைங்களுக்கு இப்ப எல்லாம் கல்யாணத்து மேல விருப்பமே கிடையாது. மாப்பிள்ளைங்களுக்கா? ஆமா. ஏன்னா அதான் அப்படி சொல்லி 2-3 கல்யாணம் நீ பண்ணிவிட்ட. அது மாப்பிள்ளைங்களுக்கு எனக்குன்னு நான் சொன்னேன். இந்த மாப்பிள்ளைங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லாம கட்டாயமா தாலி கட்டணும் போது, இந்த குளிர்ல நடுக்கத்துல இந்த தாலி இப்படி புடிச்சிட்டு இருக்கும் போது மாப்பிள்ளை எவ்வளவு ஆர்வமா தாலி கட்டுறான்னு இழுத்து கட்டிடுறாங்க. அதுக்குதான் ஏசி ஆளு. ஆக ஆனா அந்த கல்யாணம் நடக்கும்போது கூட 3 முடிச்சு வந்து மாப்பிள்ளை போறது இல்ல. போடவே மாட்டான். என்னைக்குன்னா நீங்க போட்டிருக்கீங்களா முதல்ல? கைய இப்படி கொண்டு போகும்போது 4-5 பேர் கையை பிடிச்சி சேர்த்து முடிச்சு போட்டுறாங்களாப்பா. அதுதான் நான் கேக்குறேன். எந்த சத்திரத்துல உன் கல்யாணம்னு கேட்பான். சத்திரம் பேர் சொல்லி ஏசின்னு சொன்னா பெருமைப்படுவான். இப்ப உங்க கல்யாணம் நடுத்தருள ஆச்சுன்னு வச்சுக்கீங்க. இல்ல அவமானமா இருக்குமே, உங்களுக்கு எங்க ஆச்சுன்னு கேக்குறேன். நம்ம வந்து பெரிய ரேஞ்சில கல்யாண சத்தத்துல வச்சோம். ஆனா உங்களுக்கு 2வது பந்திக்கு சோறு கிடையாது. பாதி பேர் திட்டிட்டு போனோம். என்னன்ட்டு சோறு போடல, ஆனா பெரிய சத்திரத்து இருந்தாலு சத்திரத்துக்கே செலவு பண்ணா பரவாயில்லன்னு ஏத்துக்கிட்டாங்க. இப்ப சத்திரத்துக்கு தான் அதிக செலவாகுது நீங்க சொல்றத பார்த்தா. அப்ப முடிச்சுக்கலாமா? இவங்கெல்லாம் பேச வேணாவா? ஓ, அவங்க பேசணுமா? இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. முக்கியமாக நடுவருக்கு நன்றி. ஏன்னா
இது மாதிரி ஒரு நடுவர் இருந்தால் தான் நம்ம என்ன வேணாலும் பேசலாம். மற்றத்தில் இதெல்லாம் விட மாட்டாங்க. ஏன்னா இவருக்கு அறிவு அதிகம்னு சொல்ல வரேன். அதனால் நம்ம என்ன பேசினாலும் அதுலேருந்து லீடு எடுப்பார். நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம கோதண்டம் பேசுனத பார்த்தா இனி ஒன்றும் பேசுறதுக்கே பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அவர் சொல்கிற அவ்வளோ பாயிண்ட்டும் கரெக்டாக இருந்தது. அவர் பேசும்போது கொஞ்சம் கிறுக்குத்தனமாக பேசினாலும், குறுக்கு புத்தியோடு பேசினாலும், பட் நறுக்குன்னு நல்ல பதிலை மக்களுக்கு எடுத்து வச்சு. நீங்கள் இந்த கல்யாண பத்திரிகையில் வீடு வீடாக வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சொன்ன மாதிரி வாழையில வடை பாயசத்தோட நாலஞ்சு வகை பொரியலோட பல கூட்டோட சாம்பார் காரக்குழம்போட சாப்பாடு போடுறன்னு கல்யாண பத்திரிகையில் போடுறதில்ல. சத்திரம் பேர் ப்ராக்கெட்டில் ஏசி ஹால் அப்படின்னு போட்டு போடுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம், எதுக்கு அதிக செலவுன்றது அழகாக சொன்னார். இது உண்மைதான். அது என்னோட கல்யாணமே, பல பேர் கல்யாணமே பிடிக்காம கூட நடக்கலாம், ஆனால் சத்திரம் பிடிக்காம கல்யாணம் நடக்க முடியாது. ஏன்னா கல்யாணத்துக்கு டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி சத்திரத்தோட டேட்டு தான் பார்க்குறாங்க. இப்போ எல்லாம் நிறைய இடம் அப்படியே ஆகிப்போச்சு. ஜாதகத்தை கொண்டு போகும்போது அந்த ஏரியாவில் பெரிய சத்திரம் எது, என்னைக்கு டேட் இருக்கு, அந்த டேட்டில் எம் பொண்ணு கல்யாணம் வச்சுக்கிறேன். ஏன்னா அது ஒரு மரியாதையோட பெரிய ஹாலில் நடத்தினா சாப்பாட்டுக்கு அவ்வளோ செலவு இல்லைங்க, சத்திரத்துக்கு தான் செலவு அப்படின்னு தானே இப்போ சொன்னேன். அவர் சொன்னதை பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் இது வந்து ஒரு பேசுறது ரொம்ப கீழ்த்தரமாக பேசியிருக்காரு. அவரு சொல்ல வர்றாரு, நான் சொல்ல வரல. இவர் கோதண்டத்துக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. இவ்வளவு கடாமாரி வயசு வந்தாலும் ஏன் இப்படி கீழ்த்தரமா பேசுறாரு, கேவலமா பேசுறாரு அப்படின்ட்டு சிவகுமார் அண்ணன் சாப்பாட்டுக்கு தயம் அதிக செலவு பண்றாங்க, சத்திரத்துக்கு இல்லையா, தருதல பயல அப்படின்னு அவருக்கு பதில் சொல்ல வர்றாரு. வாங்கண்ணே, நீங்க பேச்ச தொடங்க. அண்ணா வந்து பேசினாரு, அவர் பேருக்கு ஏத்த மாதிரி அவர் பேரை பாத்தீங்கன்னா கடைசி அடுத்து பாத்தீங்கன்னா தண்டன் இருக்கு. அதே மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. அவர் பேசுனதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இத்துடன் என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன்னு சொன்னார் பாத்தீங்களா, அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் அந்த இடம் தான். அப்படியே நான் பூரிச்சு போயிட்டேன். அடுத்த விஷயம் என்ன சொன்னார்னா, இந்த காளான் இருக்கு பாத்தீங்களா, காளான் அதை வந்து நம்ம விலைக்கு ஏற்ற மாதிரி சுருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் சத்திரத்தை போய் சுருக்க முடியுமா அப்படின்னு ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வி கேட்டாரு. இப்போ சத்திரம் இல்லைன்னா எவ்வளோ பேர் வந்து வீட்டில் கல்யாணம் பண்ணுறான், வீட்டுல இல்லைனாலும் சில பேர் கோயில்ல கல்யாணம் பண்றான். வசதியான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கூட திருப்பதியில கோயில்ல போய் கல்யாணம் பண்றாங்க. ஆனா கோயில்ல கல்யாணம் பண்ணாலும் வீட்டுல கல்யாணம் பண்ணாலும் சாப்பாடு நிச்சயமா போட்டுருவாங்க. சாப்பாடு போடாம இருக்காங்களா? அதனால சாப்பாட்டு தாங்க அதிகம் செலவாகுது. சொன்னீங்க பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரி கோயில பண்றாங்க, கோயில்ல இப்ப வந்து கல்யாணத்துக்கு டைம் கிடைக்க மாட்டேங்க, அவ்வளவு பிஸியா போகுது. நீங்க திருப்பதி கோயிலையோ இல்லைன்னா வந்து திருவரங்க கோயிலாம் போயிட்டு பாருங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்காது, டேட் கிடைக்காது. சத்திரத்துக்கு டேட்டு கிடைச்சாலும் கிடைக்கும், கோயில டேட்டு கிடைக்க மாட்டேது. இவர் அண்ணன் சொன்னாரு, பூரி வந்து வட சைஸ்ல போடுறாங்க. ஏங்க, எத்தனையோ கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன், 25 வகையான பலகாரத்தை போட்டு வைக்கிறாங்க இலையில ஃபுல்லா. சைவத்துக்கு தனியா, அசைவத்துக்கு தனியான்னு சொல்லி வர்றான். சுகர் பேஷண்டா நீ தனியா அங்க போய் சாப்பிடு, தனியா கட்டி கட்டி வச்சிருக்கான். இப்படி நடக்குதுங்க சாப்பாட்டுக்கு. இவர் என்னடா, இங்க வந்து எத்தனையோ கல்யாணத்துல பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தனியா, மீன் வறுவல் இப்படி அடிச்சு போட்டு வர்றான். சூப்பர் சூப்பர், நீங்க சொன்னது கரெக்ட். இப்போ சாப்பாட்டுக்கு வந்து சைவத்துக்கு தனியா, அசைவத்துக்கு தனியா, இதுக்கு தனியா, அதுக்கு தனியான்னு சொல்றாங்க. நீங்க கல்யாணம் பண்ணும் போது எங்கேயாவது சைவத்துக்கு தனியா சத்திரத்தை வச்சா செலவு வாங்குறீங்க. ஒரு பிக்சட் அமௌண்ட் அது முடிஞ்சு போச்சு. இங்க பல வகத்தையும் கொடுக்கணும் மேடம்மா. ஆமா, நீங்க ஏசி வேணும், பெரிய சத்திரம் வேணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க? ஆனா வரவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகத்திலேயே போதும் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு நடுவர் அவர்களே. ஆமா ஆமா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா சாப்பாடு மட்டும்தான். வரம் வந்து நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு அந்த மணமக்களை வாழ்த்தணும், அப்பதான் வந்து அந்த மணமக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. இது ஏன் எதுல எனக்கு தெரியலன்னு எனக்கு தெரியல. அவன் எங்கெங்க ஒழுங்கா கல்யாணம் பண்ணிருந்தாதானே, எங்கேயாவது அவனே இழுத்துட்டு. சரி சரி, அவருக்கு அது நமக்கு எதுக்கு? ஆமா ஆமா, இப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணாருங்க, முதல் பந்தில சாப்பிட்டுட்டே இருந்தாருங்க, மூணாவது பந்தில வந்து உட்காந்து அவரே சாப்பிட உட்காந்து அவரே. அப்ப பரிமாறவர் கேட்டாரு, என்னங்க நீங்க முதல் பந்தில சாப்பிட்டீங்க, மூணாவது பந்தில வந்து சாப்பிடுறீங்க? உடனே அவர் சொன்னாரு, உங்களுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம். சாப்பிடவே மாட்டாங்களா? எவ்வளவு பேர் சாப்பாடு கலைஞ்சிருக்கான். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்க சத்திரன்னு பாத்துட்டு சாப்பாட்டு போயிருக்கான். இவர் வந்து பெரிய ராமானுஜன் மாதிரி ஒரு கணக்கு சொன்னாரு, 300 × 100. அவர் நடுவரை வந்து அதுக்கு கரெக்டா விடையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஏதோ தெரியாம நீங்க கூட ஏதாவது கேளுங்க, நான் சொல்றேன், எல்லாரும் கேட்டாலும் சொல்லுவாங்க. என்னங்க இது, என்ன கணக்கு பாடம் வகுப்பா இது? அவர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அறிவுல உனக்கு கணக்கு பாடமா எடுத்துட்டு கேள்வி கேட்டுட்டு நீங்க போக தலைவா. இப்ப சாப்பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிறார வாழ்த்துன்னு தாங்க ஒரு கல்யாணம். எங்க வீட்டுல வச்சாலும் கோயில வச்சாலும் எங்க வச்சாலும் சாப்பாடு போட முட்டிருக்கானா? சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சாப்பாடு தாங்க அதிகம் செலவு பண்றாங்க. இல்ல சிவா, நீங்க சொன்ன மாதிரி கோயில கல்யாணம் பண்ணா கூட டோக்கன் குடுத்துறாங்க.
டோக்கன் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு போங்க. நல்லா நல்லா நடுவர் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. ஏன்னா நிறைய இடத்துல நம்ம எப்படி தான் சாப்பிட்டோம். ஏ இன்னொரு விஷயம் கூட, கல்யாணம் 7:30 ஆறு 7:30 முடிச்சா கூட சத்தத்தை காலி பண்றது 11:30 வரைக்கும் ஆகுது. அப்போ சாதத்தை வெடிச்சு கார குழம்பு ஒரு பொரியல் கேக்குறாங்க ஒரு 50 பேர். அப்ப அதுக்கும் செலவாகுது இல்ல? ஆமா, சின்ன சில பேர் வந்து சத்தத்துல சாப்பாடு போட்டு பத்தாம ஹோட்டல்ல டோக்கன் கொடுத்து நடத்தணும் இருக்கிறான். அது மட்டும் இல்லங்க, இப்ப நம்ம கல்யாணம் மட்டும் தான் அப்படிதான். சிலருக்கு பாத்தீங்கன்னா 4 நாள் 5 நாள் கல்யாணம் மண்டபம்லாம் இருக்காங்க. அவங்க அந்த 5 நாள் வந்து சாப்பாடு போட்டு இருக்கானே. அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையில நீங்க பார்த்தாலும் சாப்பாட்டுக்கும் அதிகம் செலவாகுது. ஏன்னா அந்த சத்தத்துக்கு வந்து பெரிய செலவே கிடையாதுங்க. அதிகமா செலவாகிறது வந்து சாப்பாட்டுக்கே சாப்பாட்டுக்கே என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இப்போ அண்ணன் சிவகுமார் அண்ணன் அங்கே கொஞ்சம் கோவமா பேசினால உண்மை இருந்தது. ஏன்னா சாப்பாட்டுக்கு செலவு செய்யாம கிடையவே கிடையாது. அந்த பக்கம் பார்த்து ஏன்னா சாப்பாட்டுக்கு செலவு மக்களே பார்த்துட்டு இவன்கிட்ட நான் பேச்சிருக்கு உண்மையிலே தெரியுங்க. அதாவது இப்போ இது இருக்காங்க இல்லையா, தெரியாம லவ் பண்ணிட்டு ஊரை விட்டு ஊரை போய் கூட அங்கே போய் கல்யாணம் பண்றவங்க கூட அங்கே ஒரு 50 பேருக்கு செலவு பண்ணிட்டு இருக்கான் அவன் சாப்பாட்டுக்கு. அங்கே போய் அவன் சத்தத்தை எடுத்து பண்றது இல்லை. அதாவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணா கூட அங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கல்யாணத்திற்கு அதிகம் செலவு செய்வது அனைவரும் சாப்பாட்டுக்கு தான் அப்படின்னு சொன்னது 100க்கு 100 உண்மை. ஒரு நிமிஷம் தப்பா சொல் புத்தி வேணும் இல்ல சுய புத்தி வேணும். நான் பேசும்போது ஏன் பக்கம், இப்ப அவர் பேசினா அவர் பக்கம்னா அதான்மா. அதாவது நீ பேசும்போது கரெக்டா தெரிஞ்சது, அவர் பேசும்போது கரெக்டா தெரியும். உன் ஆளை அனுப்பி விடு, எப்படி பேசுன்னு பாக்குறேன். நான் அது ஜாலரா போடுறேன். அதுதான்டா நடுப்புற கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறீங்க. இப்போ இவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? நம்ம வந்து லாவண்யா அக்காவை கூப்பிட்டுருவோம். அக்கா நீங்க தைரியமா பேசுங்க என்ன அப்படின்னு சிரிச்ச முகத்தோட நல்ல ஏன்னா பேசுமா இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்து எடுத்து சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அதிகம் செலவு செய்வது சாப்பாட்டுக்கா சத்தத்துக்கா? சத்திரத்துக்குன்னு இந்த அக்கா பேச வருது அதானப்பா. ஒரு புரோல வந்துட்டல்ல, சாப்பாட்டுக்கு இல்ல சத்திரத்துக்கு பேச வரமா? வாமா லாவண்யா பேசிருமா? கைத்தட்டுங்க நடுவர். பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அதே மாதிரி நடுவர் அவர்களுக்கும் வணக்கம். என் அணி தலைவர்களுக்கும் பெரிய வணக்கம். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய பலம் சப்போர்ட்டே என் அணி தலைவர். அதே மாதிரி எதிரணியில பாவமா நானும் பேசுவேன், நானும் சண்டை போடுவேன் அப்படின்னு வந்து உட்கார்ந்து இருக்கிற இவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட வணக்கம். கல்யாணத்துக்கு அதிகம் செலவாகிறது சத்திரத்துக்கு மட்டும்தாங்க. கல்யாணம்னு எடுங்க, ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க வருவாங்க. மாப்பிள்ள போய் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு நிச்சயதார்த்தம்லாம் முடிச்சோடனே முதல்ல பத்திரிக்கை எழுதுறது என்ன மெனுவா எழுதுறாங்க எந்த சத்திரம். ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு நடுவர், பெரிய சத்திரத்துலாம் நடத்தினாரு. எங்க அப்பாவும் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாரு சத்திரத்துக்கு மட்டும். எங்க தலைவர் சொன்ன மாதிரி கார் பார்க்கிங் இருக்கா, பைக் பார்க்கிங் இருக்கா, ரோட்ல வண்டி விட்டா போலீஸ்காரன் டோ பண்ணின்னு போயிடுவான். அப்ப சொந்த பந்தம் என்ன சொல்லுவான், கருமாந்திரம் இவன் கல்யாணத்துக்கு வந்த பத்தியா எனக்கு 1500 ரூபாய் செலவுன்னுவான். கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துவாங்களா இல்ல கருமாந்திரம்னு சொல்ற அளவுக்கு கடைசியில்லாங்க மூடு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ மழை காலமா இருக்கு, கல்யாண சீசன் இது. ஸோ இந்த மழை காலத்தில் ஒரு பார்க்கிங் இருக்குது, அது இருக்குது, சத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா மழையில் ஒதுங்கலாம். குட்டி மண்டபம்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிச்சுக்குவாங்களா இல்லை மழையில் நினைவாங்களா? அது ஒரு ஜாலியாக இருக்குமா கல்யாணத்தில் மழையில் லேடிஸ் ஜென்ஸ் இடிச்சுக்கிட்டு போகிறது? அது ஒரு ஜாலி, அது உங்களுக்கு ஜாலி நடுவே, உங்களுக்கு எல்லாமே ஜாலி தான். சரி தான் விடு. அதனால சத்திரம் பெருசா இருந்தாதான் எல்லாத்துக்குமே நல்லது வசதி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு எப்படி எங்க பக்கம் தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. மக்கள் அப்படி தப்பா நினைச்சுக்க போறாங்க, அப்படி எல்லாம் கிடையாது. நியாயத்தின் பக்கம் எப்பவுமே நீங்க நிப்பீங்கன்றது தெரியும். அதனால வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இஞ்சி இடுப்பழகி, கள்ள சிறுப்பழகி, மஞ்ச சவப்பழகி, மறக்க மனம் கூடுது இல்லையே. ஒரு நிமிஷம் என்னப்பா, என் பக்கம் இருக்கிற பொண்ணு கொஞ்சம் ரவுடி தரமான பொண்ணு, ஜட்ஜ்மெண்ட் அப்படி கொடுத்தனா தப்பிச்ச, இல்லைன்னா அப்புறம் நான் எதுவும் பண்ணுவேன். நல்லா பேசினாங்க, நியாயத்தை பேசினாங்க. நான் தான் நியாயமா பேசுவேன்னு சொன்னாங்க, ஆனால் அது இல்லை, அவங்க சொன்னதில் அவ்வளவும் உண்மை. அதிகம் கல்யாணத்திற்காக செலவு செய்வது சாப்பாட்டிற்கு கிடையாது சத்திரத்திற்கு தான் அப்படின்னு ரொம்ப அழகாக அவங்க பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் சொன்ன மாதிரி முருகன் என்னத்தை பேசி கிழிக்க போறாருன்னு நமக்கு தெரியல. கல்யாணத்திற்கு அதிகம் செலவு செய்வது சாப்பாட்டிற்கு தான் என்று இந்த சாப்பாட்டு ராமன் மன்னிக்கணும் இந்த முருகன் அவர்கள் பேச வாங்க. முருகன் கன்னிகுடி சிலம்பு ஓசை போன்று குரலுடன் படைத்த எங்கள் தலைவர் அவர்களே, ஏதோ சும்மா பேசினது வந்துட்டு சும்மா
சும்மா கத்திட்டு போனேன். எதிர்கட்சியுடைய ரெண்டு உயிர்களே. இதே உயிர் தானே சொன்னீங்க? ஆமாமா. நடுவர்களே, என்னடா சிரிச்சுட்டே இருக்கான்னு நினைக்காதீங்க. சிரிச்சு சந்தோஷமா வாழணும் தான் கல்யாணத்தை பண்றது. ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு முன்னாடி சிரிக்க முடியலையே. அது நீங்க. நான் அப்படி கிடையாது. இந்த புடுத்த தலைப்பு சூப்பர் தலைப்பு. அதாவது கல்யாணத்துக்கு செலவு வந்து அதிகமா வருது, மண்டபத்துக்கா சாப்பாட்டுக்கான்னு கேட்டீங்க. சாப்பாடு போடலன்னா அது கல்யாண மையானு காரி துப்பிடுவான், வாயிலே துப்பிடுவான். சாப்பாடு பிரமாதமா இருக்குங்க அப்படின்னு சொல்றதுதான் என் காதல கேட்டிருக்கேன், உங்க காதலும் கேட்டிருப்பீங்க. ஆமாமா, ரைட்டு தானே? அதாவது காதலை கேட்கறதுக்கு முன்னாடி காதலை வந்து அதுதான் விடுது, சாப்பாடு நல்லா இருக்கணும். ஆமா, வரும்போது மண்டபத்தை பாத்தீங்களான்னு கேட்க மாட்டான், சாப்பிட்டு போங்க அப்படி சொல்லுவா, சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பான். வயிறார சாப்பாட போட்டு அப்பா அந்த கல்யாணத்துக்கு போனா எனக்கு வயிறு வாய் ஒண்ணு ஆனா வயிறு இன்னும் தான் நல்லா சாப்பிட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, மண்டபத்துல ஏசி போட்டாங்க, மண்டபம் ஹால் பெருசு, மண்டபத்துல சூப்பரு, டைம்ஸ் இருக்கு, லிப்ட் இருக்குன்னு அதிகம் சொல்றேன். இல்ல இல்ல, கல்யாண மண்டபத்துக்கு மனசு நல்லா இருந்தா போதும், வாழ்த்தவருக்கு வாய் சந்தோஷமா சாப்பிட்டு வாழ்த்துற போதுமே தவிர எவ்வளவு பிரம்மாண்டது அது முக்கியம் இல்ல. அப்ப அந்த பாப்பா சொல்லிச்சு, கார் பார்க்கிங் முக்கி விட்டா டிராபிக் ப்ராப்ளம், போலீஸ் பிடிச்சிருவான், இந்த கர்மத்து வந்து பயணம் போட்டு அப்படின்னு. இந்த கல்யாணம் அப்படிதான் சொல்லுவாங்களா? நிறைய கார் வரவும் கல்யாணம் பார்த்தா எல்லாருமே கார்ல வர போறது இல்ல, சில பேர் ஆட்டோல வருவாங்க, சில பேர் எதை முடிஞ்சும் வசதியா இருக்கும் கார்ல வருவாங்க, தவிர வர்றவங்க 10,000 பேருமா கார்ல வர போறாங்க. பாப்பா எது அட்ரஸ் தெரியாம போய் மண்டபம் கொட்டால வச்சாலும் தாலி கட்டுவான், எங்க இருந்தாலும் கல்யாணம் நடக்கும். அவனுக்கு தேவை ஒரு தாலி கயிறு ஒரு கழுத்து, இருந்தா போதும், கட்டி முடிச்சு சாப்பிட வேண்டியதான். அப்புறம் சொன்னாங்க கூட்டம் நிறைய இருந்தா மண்டபம் சின்ன மண்டபத்தை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு, அதுக்காக எல்லாம் வெளியே வீட்டுட்டு ஓடி போயிடுறாங்க, இருந்து பாத்துட்டு சாப்பிட்டு போட்டோ எடுத்துட்டு தானே போறாங்க. என்ன நடுவர் இது விட தெரியாம எதிர்கட்சி பேசிட்டே இருக்காங்க, அதாவது சைடுல கொப்பிடிச்சுட்டே இருக்கு. அதாவது சொல்லுங்க, போட்டதை சாப்பிட்டு போட்டோ எடுத்துட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஆமா, அதாவது சாப்பிடாம போனா இப்ப ஒண்ணு இல்ல, உதாரண தலைவர் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அதாவது மண்டபம் சின்னதா இருந்தது, நாங்க சாப்பாட்டுக்கு வந்து போனோம், அங்க கூட்டம் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நேரம் வீட்டுல போய் ஹோட்டல்ல சாப்பிடறது, வீட்டுல போய் சாப்பிடுங்க யாரா பாத்துருக்காங்களா சொல்ல சொல்லுங்க யாராவது? இல்ல இல்ல, அப்படி எங்க மண்டபத்தை சாப்பாடு கூட்டம் மடங்கல கூட ஹோட்டல் போய் சாப்பிட்டு போற பெண்மணி தான் அதிகமே தவிர வீட்டுல முருகன் அவர்கள் ரொம்ப அழகா நல்ல சூப்பரான மிமிக்ரி வாய்ஸ்ல பேச, இவர் சொன்னதுல கொஞ்சம் கூட மாற்று கருத்தே கிடையாது, சாப்பாட்டுக்கு தான் அதிகம் செலவு செய்யறாங்க, அவ்வளவு ஒரு வரட்டுக்கு வருவோம். வீட்டுல கஞ்சி தண்ணி சாப்பிட்டா கூட பரவாயில்ல, தண்ணி சாதம் சாப்பிட்டா கூட பரவாயில்ல, ஒருவேளை சாப்பிடாம இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா கல்யாணத்தை நடத்தும் போது அவன் கந்து வெட்டி கடன் வாங்கியாவது பல வெரைட்டில டிஷ் வைக்கிறாங்க, அந்த இலையில பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கணும். ஆனா சத்திரங்கிறது சும்மா கிடையாது, டேட்டே கிடைக்க மாட்டேங்குது இப்போ, அவ்வளவு ரேட்டு, ரேட்டு கொடுத்தாலும் டேட்டு கிடைக்க மாட்டேங்குது. இந்த அளவுல ஒரு போட்டா போட்டியில கல்யாணத்தை ஒண்ணு எடுத்துட்டோம்னா அந்த அப்பா அம்மா படுற பாடு இருக்க, அம்மாடி பொண்ணு விடாவட்டும் புள்ள விடாவட்டும் அவ்வளோ டங்குவாரு கிழிது, ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, எல்லாத்துக்கும் செலவு ஓவர் செலவாகுது. ஆமா, நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, சொல்லுங்க. இவ்வளவு நாள் உங்க கூட பட்டிமன்றத்துல பேசியிருக்கேன், இந்த மாதிரி நியாயமான ஒரு தீர்ப்புக்கு வந்திருக்கீங்க பாத்தீங்களா, சத்தியமா உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவிட்டு அவசரப்படாதீங்க. நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, ஒரு மனிதன் கல்யாணத்திற்காக அதிகம் செலவு செய்வது சாப்பாட்டிற்கா சத்தரத்துக்கா என்று சொன்னால் நான் தீர்ப்பை சொல்லுது சாரி. ஒண்ணு அவங்களுக்கு பதில் சொல்லு, இல்ல எங்களுக்கு சொல்லு, மன்னிப்பு கேட்டா அர்த்தம் மன்னிப்பு இல்லையா, தீர்ப்பே அதான் சாரி. சாரி சேலை நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கல்யாணம் எடுத்துக்கிட்டா அந்த வீட்டில் நாலு அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க, சித்தி இருக்காங்க, இதை விட்டுட்டு அந்த வீட்டில் ஒரு பையன்தான் கல்யாணம் சொல்லிட்டு இந்த ஒன்று விட்ட சித்தப்பா பங்காளி பொண்ணு பங்காளி தங்கச்சி அந்த இது லுட்டு வசம் ஒரு 50 பேர் சாரி லிஸ்ட்டில் வருவாங்க பாருங்க, அதுவும் சாரி சாதாரண சாரி இல்லைங்க, நெருங்கிய சொந்தத்துக்கு பட்டு சாரி ஒரு 20 சாரி எடுக்கும். இது இல்லாமல் மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாயில் சாரி,
இந்த டிசைன், இப்பத்திக்கு டிசைன், அப்பத்தி டிசைன், ரெண்டு ரெண்டு சாரி, மூணு மூணு சாரி, இதுல கூட பிறந்தவங்க இருக்காங்களே, பட்டு சாரி ரெண்டு எடுத்துக்கிட்டு ரஃபியோஸுக்கு முன்னாள் ரிசப்ஷனுக்கு ஒண்ணு, பின்னாடி இன்னும் இப்படி கல்யாண பொண்ணு முத கொண்டு சாரிக்கு தாங்க அதிக செலவாகுது. யோசிச்சு பாருங்க, பல லட்சங்கள் ஆகுது. இந்த பட்டிமன்றத்தில் ஒரு மனிதன் கல்யாணத்திற்காக அதிகம் செலவு செய்வது சாப்பாட்டிற்கா சத்திரத்துக்கா என்றால் இந்த இரண்டையும் தாண்டி சாரிக்குத்தான் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை நாங்கள் சூப்பர் நீங்க பேசுறது அருமை. சக்கரை இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. ஆமா, சோத்துல 32 சாப்பாடு என்னமா விளக்கமா விளக்கம் குத்து நடுவர்ன்றதுக்காக மரியாதையை பேசு. அவ்வளவுதான், இந்த மரியாதையை மரியாதையை காப்பாத்து. அழகான ஒரு பஞ்சாயத்து இது, இந்த பட்டிமன்றத்துல எல்லாம் எல்லாம் கை எல்லாம் இது சாரிக்கு தான் அதிக செலவு என்று சொல்லி நிறைவு பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.